மதுரம் இன்ப ஜப தியானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்களை வெற்றியின் பாதையிலே நடத்துவாராக. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் யோவான் 19:30. இதில் கொடுக்கப்படுகிற தலைப்பு சிலுவையில் பரிபூர்ண வெற்றி. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இவ்வுலகில் வாழ்ந்த மனிதர்களிலேயே தலை சிறந்த மனிதர் கூறிய யாவரும் உச்சரித்தராத தலை சிறந்த வார்த்தைதான் என்று நாம் ஆணித்தரமாக கூறலாம். மகா அலெக்சாண்டர் கிரேக்க படைக்கு தலைமையேற்று போர் புரிந்து உலக நாடுகளை அடிபணியச் செய்த மகா அலெக்சாண்டரால் நாடு திரும்புகையில் நோயிற்று 33 வயதில் மரிக்கும் போது கூறிய வார்த்தைகள் கடின இதயங்களையும் கலங்கச் செய்யும். நண்பர்களே, நான் மரித்த பின் நடக்கவிருக்கும் எனது சக ஊர்வலத்தில் சவப்பட்டிக்கு வெளியே எனது இரு கைகளையும் வெளியே தெரியும்படி எடுத்துச் செல்லுங்கள். ஏனென்றால் கல்லறைக்கு எதையும் நான் எடுத்து செல்ல இயலவில்லை என்பதை உலகத்தார் அறிந்து கொள்வார்கள் என்றார். கவனியுங்களேன், உலகத்தையே தன் வசமாக்கி கொண்ட கிரேக்க சிறந்த படைத்தலைவர் வியாதியினாலே மரிக்கும் போது இவ்வளவெல்லாவற்றையும் வெற்றி பெற்ற அவன் இந்த உலகத்தை அவன் மரணம் சந்திக்கும் போது அவன் சம்பாதித்தவைகளோ அவன் சேமித்து வைத்தவைகளோ அவன் அனுபவித்தவைகளோ ஒன்றும் அவன் எடுத்து செல்ல இயலவில்லை என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான். இவைகள் சரித்திரத்தில் இடம்பெற்ற வார்த்தைகள். கிரேக்க மொழியில் முடிந்தது என்ற வார்த்தை டெட்டல்ஸ்டாய் என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தி இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? நிறைவேற்றி, முற்றும் முடிந்தது என்று மொழி மாற்றம் அதுக்கு செய்யலாம். எது முடிந்தது? ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் திருமறை கூறும் ஒரு செய்தி மானிட மீட்பு. தமது மரணத்தின் மூலம் மனுமக்களாக இரட்சிப்பை ஏற்படுத்தினார். அவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. 1. வேத வாக்குகளை நிறைவேற்றி முடித்தார். 2. தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். 3. தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். 4. சாத்தானை மேற்கொண்டார், வெற்றி சிறந்தார், மாமிச வாழ்க்கை முடிந்தது. முடிந்தது என்று சொல்லும்போது ஒரு புது யுகத்தை தோற்றுவிப்பதற்காக ஏற்பட்ட முடிவாகும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை யோசியுங்கள். எப்படி முடிக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக சிந்தியுங்கள். நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அவர் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லுகிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடி முடிக்க வேண்டும். முடிப்பதற்கு முன்னதாக முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறதை போல நாமும் விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நம்பிக்கையோடு ஓடுவோம். இயேசுவை பார்த்து ஓடுவோம். இடரல் அடையாமல் ஓடுவோம். விசுவாச பயணம் மேற்கொண்டு ஓடுவோம். கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா. காலை நேரம் இன்ப ஜெபத்யா